हलो फ्रेंड्स वेलकम टू हेल्थी हैंड्स इनकी नम्बर चेनल बादुसा एप्ली पाकल इतक वो ना बेकिंग सोडावो सोडा उपो ये सेतलें पार वीडियो को बादुसा से अर को मैदा एड़केंगे इतकू और ओर स्पून सक और स्पून तयिर ना डालडा एड़ी वे नाक इत वो रू स्पून अलव के ना डालडा एल पेसेजी एसक पत्लना लाइट तनी वा पाल रू स्पून ऊती ना पेस ती पत्लना ना ऊतिकल पाल ऊती पेसेजिकल डालडा सरकर मूणी ना कलचेंगे इन नाम वो चपाती मोल कुछ गटियान पात पेसेजिकल अद्क वो ना पाल यूस पड़ी करें नम देव पाल ऊँच ना पेसेजिकल इव ना पेसेजें இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறுட்டுங்க நம்ம ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சிருக்கோம் அரை மாவுக்கு வந்து 350 கிராம் சர்க்கரை எடுத்துக்கறேங்க இப்போ அது மூணு கிராம் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாகு நல்லா கொதி வந்திருக்குங்க பாகோட பதம் வந்து குளோப் ஜாமூன் செஞ்சோம் நான் எப்படி பாகு தயாரிக்குமோ அதனோட பதம் தாங்க இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க இனி இது எடுத்து உருண்டை புடிச்சு நம்ம பாதுஷா தயாரிச்சுக்கலாம் ना कई वे ना अलतिकल इप्ली उ अंदर ना इप्ली होल्स पटकल पर பாருங்க இந்த மாதிரி உருண்டை போட்டு உருண்டை போட்டு ஹோல்ஸ் போட்டு இப்படி வெச்சுக்கலாங்க இந்த மாதிரி உருண்டைகளை புடிச்சு நம்ம இப்படி ஹோல்ஸ் போட்டு ஒரு தட்டல வெச்சுக்கலாங்க தீ வந்து இனி எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் இப்படி மூழ்கற மாதிரி இருக்கணும்ங்க எண்ணெய் நிறைய ஊத்திக்கணும் இது லைட்டா பபிள்ஸ் வருது இப்போ நம்ம பாதுஷா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க நீ அடுத்த சைடு திருப்பி போடலாம் எல்லா பாதுஷாவையும் அப்படி திருப்பி போடலாம் இப்போ நம்ம பாதுஷா எல்லாம் கோல்டன் பிரவுன்ல மாறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நாம இத எடுத்து ஒரு வேற பிளேட்ல மாத்திரலாம் டைரக்டா சக்கரை பாகுல ஆட் பண்ண வேண்டாம்ங்க கொஞ்சம் தண்ணி வடிட்டு சாரி எண்ணெய் வடிட்டு சக்கரை பாகுல ஆட் பண்ணிரலாம் இது வந்து ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் சக்கரை பாகு குளி இருக்குட்டுங்க பாகு குளி ஆட் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுறலாம் சக்கரை பாகு நல்லா இறங்கற வரைக்கும் நல்லா அமுத்தி விட்டுறலாம் இதுல இருந்து 5 ல இருந்து 6 நிமிஷம் சக்கரை பாகு குளி இருக்குட்டுங்க இப்போ சக்கரை பாகுல இருந்து வெளிய எடுத்தாச்சுங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்